கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுக்காலம் இரண்டாவது வாரத்தில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாசகங்கள், முதல் வாசகம் 1 சாமுவேல் அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1-13, மேலும் நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2, இறைவசனங்கள் 23-28 இன்றைய வாசகங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். ஓய்வு நாள் சட்டங்களை மிக நுணுநுணுக்கமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் காலையிலிருந்து மாலை வரை கோவிலிலே இருப்பார்கள். அனைத்து விதமான ஜெபங்களையும் செய்வார்கள். மிகவும் ஒரு வசதியான குடும்பம்தான். அவர்களுடைய குடும்பத்திற்கு அருகிலே நடுத்தர ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த குடும்பத்திலே உள்ள ஒரு பெண்ணிற்கு சீமந்தம் செய்து அந்த வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே உள்ளவர் சொல்கிறார்கள், உங்களுடைய பெண்ணிற்கு அந்த பிரசவ வலி எடுத்தால் என்னுடைய காரில் நான் கொண்டாண்டு மருத்துவமனையில் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார், வாக்கு கொடுத்திருந்தார்கள். அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த பெண்ணிற்கு பிரசவ வலி எடுக்கிறது. இந்த பக்கத்து வீட்டிலே உள்ளவர்கள் சென்று உதவி கேட்கின்றார்கள், இதே போல பெண்ணிற்கு பிரசவம் எடுத்து விட்டது என்று. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இன்று ஞாயிற்றுக்கிழமை, நாங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மீண்டுமாக கேட்கிறார்கள், மீண்டும் சொல்கிறார்கள், இல்லை, இன்று ஞாயிற்றுக்கிழமை, நாங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் பக்கத்தில் இருந்தவர்களை அழைத்து ஒரு ஆட்டோ தயார் செய்து அவர் அந்த பெண்ணை மருத்துவமனையில் சேர்க்கின்றார்கள். அப்பொழுது அந்த பெண் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தை பார்த்து கேட்கின்றார்கள், கிறிஸ்தவங்கன்னா உதவி செய்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் உதவி செய்யாமல் என்னை வந்து பார் என்றா இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் என்று அவர்கள் அவர்களை கேட்டார்களாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சட்டம் சிலந்தி வலை போன்றது. இதில் சிறிய ஈக்கள் சிக்கிக்கொள்கின்றன, பெரிய வண்டுகளோ வலையை கிழித்தெறிந்துவிட்டு போய்விடுகின்றன என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அருமையாக சொல்வார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம், ஓய்வு நாள் அன்று அந்த சீடர்கள் வயல்வெளியாக நடந்து செல்கின்ற பொழுது பசி ஏற்படுகிறது. எனவே அந்த கதிர்களை கொய்து திங்க ஆரம்பிக்கின்றார்கள். இதை ஒரு குற்றமாக, சட்டத்தை மீறிவிட்டதாக பரிசேயர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதாவது மிகப்பெரிய சட்டாம்பிகளான பரிசேயர்கள் ஏழைகளுடைய வீடுகளை எல்லாம் அபகரித்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஒரு அடிப்படை தேவை, ஒரு பசி எடுக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த சீடர்கள் செய்தது அவர்களுக்கு ஒரு பெரிய குறையாக தெரிகிறது. இப்படி மாணவர்களை, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, சட்டங்கள் மனிதர்களுக்கு, அதாவது மனிதர்கள் சட்டங்களுக்காக அல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளே, சட்டங்கள் என்பது தீமையை தடுப்பதற்காகத்தானே தவிர நல்லது செய்ய தடையாக இருக்கக்கூடாது. எந்த சட்டமும் ஒரு நல்லது செய்வதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால், யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு சாபத்தென்னும் ஒரு ஓய்வு நாளை அளிக்கின்றார். அதாவது அந்த நாளில் எந்த உடல் உழைப்பிலும் ஈடுபடாமல் இறை புகழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 2 இறைவசனம் 2-3 நாம் பார்க்கின்றோம். கடவுள் அந்த 6 நாட்களில் அனைத்தையும் படைத்துவிட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அதை நினைவூட்டுவதாக இந்த சாபத் இருக்கின்றது. அதாவது வெள்ளிக்கிழமை அந்த சூரிய அஸ்தமனத்திலிருந்து சனிக்கிழமை சூரிய அஸ்தமனம் வரை ஓய்வு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த யூத சமய தலைவர்கள் 39 விதமான வேலைகளை ஓய்வு நாளில் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். அதிலே இந்த கதிர் கொய்வதும் அடங்கும். எனவே இதை இயேசு சாடுகின்றார். பழைய ஏற்பாட்டு உதாரணத்தை சொல்லிக்கூட அவர் சாடுகின்றார். தாவீதும் அவர்களோடு இருந்தவர்களும் என்ன செய்தார்கள் என்று இயேசு கேட்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சட்டங்கள் மக்களை விடுவிக்கவும் மக்களுடைய வாழ்விலே ஒளியேற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வு தருவதற்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு அவர்களுக்கு இன்றைய நற்செய்தியின் வழியாக எடுத்துரைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும்
சில நேரங்களிலே பல மூட நம்பிக்கையை எழுதப்படாத சட்டங்களாக பின்பற்றி வருகின்றோம். எனவே இந்த சட்டங்கள் எல்லாம் நம்மை கடவுளோடு ஒன்றிக்க பயன்படுத்தப்பட வேண்டும். நமக்கும் ஒரு சில சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சட்டங்களை மட்டுமே கண்ணோக்கி பார்க்காமல் மனித நேயத்தையும் நாம் கண்ணோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆலய வழிபாட்டிற்கு வருகின்றோம். அன்று ஓய்வு நாள். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம், அந்த ஓய்வு நாளை வழிபாட்டிற்கு வருகின்றோம். அதோடு கூட உறவுகளையும் சரி செய்து கொள்ள, அன்பையும் வளர்த்து கொள்ள நமக்கு உதவுகின்றனவா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நமக்கு ஒரு அதிகாரமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை வைத்து நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதோடு கூடவே மனித நேயத்தையும் நாம் வளர்த்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அதற்கான அருளை வேண்டி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆமீன்.